வணக்கம். இது தமிழ் வழி வேதியியல் திடநிலைமை பாடத்திலிருந்து படிகங்களில் பொதிவு. இந்த பாடப்பகுதியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அதில் முதல்ல இருபரிமாண நெருங்கி பொதிந்த அமைப்பு பற்றி தான் விளக்கமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். படிகங்களில் பொதிவு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கிலீஷில் எப்படி சொல்வாங்கன்னா பேக்கிங்னு சொல்லுவாங்க, பேக்கிங் எஃபிஷியன்சி. ஸோ பேக் அப்படின்னு சொல்கிறப்பவே உங்களுக்கு ஓரளவுக்கு இது எதை பற்றி இருக்குன்றதை கெஸ் பண்ண முடியுது இல்லையா? இப்போ எங்கேயாவது நம்ம வெளியூருக்கு போகிறப்ப நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுவோம், சூட்கேஸ்லேயோ அல்லது பேக்லேயோ. அதே மாதிரி ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறப்ப வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வேறு வேறு பேக்கேஜஸில் குறைஞ்ச இடத்துல நிறைய பொருளை அடைக்கிற மாதிரி நம்ம பேக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த படிகங்களில் உட்கூறுகள் இருக்கு இல்லையா, அது அணுக்களாகவோ மூலக்கூறுகளாகவோ அல்லது அயனிகளாகவோ இருக்கலாம். இதெல்லாம் ஒரு படிகத்தில் பொதிந்து இருக்கும், அதாவது பேக் செய்யப்பட்டு இருக்கும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த உட்கூறுகளை கோள வடிவமுள்ள பொருளாக நம்ம கருதணும், அப்போ தான் நமக்கு தெளிவாக புரியும். இந்த படிகங்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கனசதுர பொதிந்த அமைப்பாக இருக்குது அல்லது அருங்கோண நெருங்கி பொதிந்த அமைப்பாக இருக்குது. இப்போ இந்த படிகங்களோட அமைப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா சின்னதுலேருந்து நம்ம பெரிய அமைப்புக்கு போகணும். அப்போ சின்ன அமைப்பு அப்படின்னா இந்த கோளங்களை ஒரே ஒரு பரிமாணத்தில் நேர்கோட்டில் அமைச்சா எப்படி இருக்கும், அப்புறம் இருபரிமாணத்தில் நெருங்கி பொதிந்த அமைப்பில் எப்படி இருக்கும், அதுக்கப்புறமா இந்த படிகங்களில் இருக்கிற மாதிரி முப்பரிமாணத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ படிகங்களில் இருக்கக்கூடிய உட்கூறுகளை கோளங்களாக கருதுனா நமக்கு நல்லா புரியும்னா, இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பாருங்கள். பழக்கடையில் நிறைய பழங்கள், அதாவது கோள வடிவில் இருக்கக்கூடிய பழங்கள், இப்போ ஆரஞ்சாகட்டும், சாத்துக்குடி பழமாகட்டும், இல்லாது ஆப்பிள் பழமாகட்டும், இதெல்லாம் கோள வடிவத்தில் இருக்கும். நீங்கள் பழக்கடைக்கு போனீங்கன்னா நல்லா கவனித்து பாருங்கள், இந்த பழங்களை ரொம்ப க்ளோஸாக குறைஞ்ச இடத்துல நிறைய பழங்களை அழகாக பழக்கடைக்காரர் அடுக்கி வச்சுருப்பார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த படிகங்களில் இருக்கக்கூடிய உட்கூறுகள் அந்த படிகத்தில் நெருக்கமாக அமைக்கப்பட்டிருக்கும். அப்போது ஒரு உட்கூறுக்கும் இன்னொரு உட்கூறுக்கும் இடைப்பட்ட கவர்ச்சி விசை பெருமமாக இருக்கும் வகையில் அந்த கோளங்கள் ஒரு படிகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த கவர்ச்சி விசை அதிகமாக இருந்தால் தான் உட்கூறுகள் நெருக்கமாக இருக்கும், நெருக்கமாக இருந்தால் தான் அந்த படிகத்தோட பொதிவுத்திறன் அதிகமாக இருக்கும். சயின்ஸாக அப்படியே கவனிக்காமல் கொஞ்சம் காட்சிப்படுத்தி கற்பனை பண்ணி சொல்கிற விஷயத்தை நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியாக புரியும். முப்பரிமாணத்தில் எப்படி இந்த படிகம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம ஒரு பரிமாணம் இரு பரிமாணம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக போகிறோம். முதல்ல ஒரு பரிமாணத்தில் இது வந்து கற்பனை தான் சரியா, ஒரு பரிமாணத்தில் கோளங்களை எப்படி அடுக்கி வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பரிமாணம், ஒரு பரிமாணம்னா ஏதாவது ஒரு திசையில் மட்டும் நம்ம கோளங்களை அடுக்கிட்டே போகணும். ஸோ லெஃப்ட் ஆர் ரைட் எல்லாம் ஒரே திசையை தான் மீன் பண்ணும் சரியா. இப்போ வந்து பாருங்கள், இது வந்து அதற்கான மாடல். இது இப்போ ஒரு கோளம் இருக்குது, அதுக்கடுத்தது வரிசையாக இந்த கோளங்களை நம்ம முன்னும் பின்னுமாக அடுக்கிட்டு போகலாம். ஸோ ஒரே திசையில் கோளங்கள் அமைவதால் இதை வந்து ஒரு பரிமாணத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இதில் இருக்க ஒரு ஒரு கோளமும் அதற்கு அருகாமையில் ரெண்டு கோளத்தை நேரடியாக தொட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம் இங்கே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி அணு இருக்க தான் செய்யுது, நம்ம அந்த அளவுக்கு மாடலை செய்யலை புரியுதா. ஸோ இந்த அணுக்குமே அடுத்த அணு இருக்கவும் இருக்கும். நம்ம ஒரு லிமிட்டடாக காட்சிப்படுத்துறதுக்காக வீடியோவில் கொண்டு வர்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு ஒரு அணுவும் நேரடியாக இரண்டு அணுக்களை தொட்டு கொண்டிருக்கிறது, அதை தான் அந்த அணுவோட அணைவு எண்ணுன்னு சொல்லுவோம். அப்போது ஒரு பரிமாணத்தில் அமைந்திருக்கிற கோளங்களில் ஒரு ஒரு கோளத்திற்கும் அணைவு எண் இரண்டு. ஒரு பரிமாண பொதிந்த அமைப்பு புரிஞ்சிச்சுன்னா இரு பரிமாண நெருங்கி பொதிந்த அமைப்பு புரியும். இப்போ இரு பரிமாண அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட 2D அப்படின்னு சொல்லுங்கள், 2 டைமென்ஷன், அப்போ உங்களுக்கு புரியும். 2Dனா எக்ஸ் அச்சு ஒய் அச்சு. இப்போது ஒரு பரிமாணத்தில் இப்படி அணுக்கள் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அணுக்களை அடுக்க போகிறோம், இந்த வரிசையை அடுக்க போகிறோம். அப்போ எப்படி அடுக்க போகிறோம்னா ஒரு ஒரு வரிசையும் அடுத்த வரிசை
ரெண்டு விதமாக அடுக்கலாம். ஓகே, இப்போ இது ஒரு வரிசைனா அடுத்த வரிசையை நம்ம அடுக்கவே போகிறோம். அதை ரெண்டு விதமாக நம்ம அடுக்கலாம். ஸோ முதல் வகையை நம்ம ஏஏ வகை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஏஏ வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதல் வரிசை கோளங்கள். இப்போ அடுத்த வரிசையை நம்ம அடுக்க போகிறோம். பாருங்கள், இது அடுத்த வரிசை. இது அடுக்கிறப்ப இந்த கோளத்துக்கு நேர் மேலே இருக்கிற மாதிரி நம்ம அடுக்கிறோம். ஸோ நீங்கள் ரெண்டு டைரக்ஷன்லேயும் பாருங்கள், நேரடியாக மேலே போகிறப்பையும் ஒரு அணுக்கு மேலே ஒரு அணு இருக்கிற மாதிரி இருக்குது. கிடைமட்ட வரிசையிலையும் பாருங்கள், கிடைமட்டம் பக்கவாட்டு ரெண்டு வரிசையிலையுமே இதுலேயும் ஒரு ஒரு அணுவும் ஒரு ஒன்றுத்துக்கு நேராக இருக்குது. இப்போ அடுத்த வரிசையை நான் அடுக்கிறேன் பாருங்கள், அடுத்த வரிசை. இப்போ அதையும் இந்த அணுக்கு நேர் மேலே ஒன்றை ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம அடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வரிசை கிடைக்குது. அப்போ முதல் வரிசையும் ரெண்டாவது வரிசையும் மூன்றாவது வரிசையும் எல்லா வரிசைகளும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? அப்போ அதனால தான் ஒரு வரிசையே ஏன்னு சொன்னால் அடுத்த வரிசையும் ஏ, அதுக்கு அடுத்த வரிசையும் ஏ, அப்போ எல்லா வரிசையும் ஏ. அதனால் இந்த இருபரிமாண நெருங்கி பொதிந்த அமைப்பை ஏஏஏ வரிசை அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக இதில் நீங்கள் எந்த ஒரு அணுவை எடுத்தாலும் அந்த அணு நேரடியாக எத்தனை அணுவை தொட்டுக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஒன்று, இப்போ இதை எடுத்துக்கிறோம், ஒன்று ரெண்டு மூணு நாலு, அப்போ நான்கு அணுக்களை நேரடியாக தொட்டுக்கிட்டு இருக்கு. சரி, இந்த அணுவை பார்ப்போம், ஒன்று ரெண்டு மூணு நாலு. இந்த அணுவை பார்ப்போம், ஒன்று ரெண்டு மூணு நாலு. ஸோ எல்லா அணுக்களுமே தன்னை சுற்றி நேரடியாக நான்கு அணுக்களை தொட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த அணுவை எடுத்தால் ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த அணுவை எடுத்தால் ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்ன? அது எண்டில் இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த படிக அமைப்பு அல்லது இந்த இருபரிமாண நெருங்கி பொதிந்த அமைப்பு தொடர்ந்து இருக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு ஒரு அணுவும் நான்கு அணுக்களை தொட்டுக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த ஏஏஏ வகை அமைப்பில் ஒரு அணுவோட அணைவு எண் நான்கு. இப்போது இதில் இந்த நான்கு அணு தொட்டுட்டு இருக்குன்னு நல்ல, இந்த நான்கு அணுவோட மையத்தையும் கனெக்ட் பண்ணுங்களா? அப்போ இங்கே ஒரு கோடு போடணுமா? இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. அப்போ ஒரு சதுரம் கிடைக்குது இல்லையா? அதனால் இதை ஒரு சதுர நெருங்கி பொதிந்த அமைப்புன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த படத்திலே பாருங்கள், இப்போ இந்த ரோஸ் கலரில் இருக்கிற கோளங்கள் பாருங்கள் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதோட மையத்தை. அப்போது ஒரு சதுர வடிவத்தை கிடைக்குது. அதனால் இந்த ஏஏஏ வகை நெருங்கி பொதிந்த அமைப்பை சதுர நெருங்கி பொதிந்த அமைப்புன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஏஏஏ வகை நெருங்கி பொதிந்த அமைப்புக்கு சம்பந்தமான பாயிண்ட்ஸ் தான் இது. அடுத்தது பாருங்கள், இந்த இருபரிமாண நெருங்கி பொதிந்த அமைப்பிலேயே நம்ம ஒரு ஒரு வரிசையையும் வேறு மாதிரி அடுக்க போகிறோம். இப்போ இது முதல் வரிசை. இப்போ ரெண்டு கோளங்கள் தொடுது, தொடுற இடத்துல ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்கா இல்லை ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது இல்லையா? இந்த பள்ளத்தை என்ன சொல்கிறாங்கன்னா இடைவெளி பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு கோளத்துக்கு இடையே இருக்க இடைவெளி பகுதி. இப்போ ரெண்டாவது வரிசையை கொண்டு வந்து இங்கே அடுக்கிறோம். கரெக்டாக நம்ம முன்னே இப்படி அடுக்கணும், ஒரு கோளத்துக்கு மேலே ஒரு கோளம், அதை மாதிரி அடுக்காமல் இப்போ இந்த ரெண்டு கோளத்து இந்த ரெண்டு கோளம் தொடர இடைவெளி பகுதியில் அடுத்த வரிசை கோளம் ஃபிட் ஆகுது. பாருங்கள், ஃபிட் ஆகுதா? அடுத்த வரிசையை மறுபடியும் அந்த பள்ளத்தில் பொருந்துகிற மாதிரி, அதாவது அந்த இடைவெளியில் பொருந்துகிற மாதிரி நம்ம பொருத்துகிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்குது. இப்போது இந்த ரெண்டு அமைப்புக்கும் உங்களுக்கு ஏதாவது வேறுபாடு தெரியுதா? பாருங்கள், இந்த அமைப்பில் ஏஏஏ வகை அமைப்பு. அப்போ இந்த சைட்லேயும் சரி, கிடைமட்டத்துலேயும் சரி, பக்கவாட்டிலையும் சரி, எல்லா சைட்லேயுமே, அதாவது செங்குத்து வாக்கு கிடைமட்ட வாக்கு ரெண்டுத்துலேயுமே அணுக்கள் வந்து ஒன்றை ஒன்று நேரடியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், ரெண்டு அணுவோட அந்த இடைவெளி பகுதியில் அடுத்தது இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தோட இடைவெளி பகுதியில் அடுத்த வரிசை அணு இருக்குது. ஸோ இது வந்து முதல் வரிசையும் ரெண்டாவது வரிசையும் ஒரே மாதிரி அமைக்கப்படலை. ஆனால் இதில் முதல் வரிசையும் ரெண்டாவது வரிசையும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால்தான் இது ஏஏ வகை. இதில் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று புரியும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து நிறைய கேப்ஸ் இருக்குது இல்லையா? ஆனால் இதில் வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு கேப்ஸ் வந்து இதில் இல்லை. அப்போ இதை வந்து இதுதான், இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் நெருங்கி பொதிந்த அமைப்பு. இந்த அமைப்பை ஏபிஏபி வரிசை அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து எந்த ஒரு அணுவை எடுத்துக்கிட்டாலும் அதை சுற்றி ஆறு அணுக்கள் இருக்கும். இப்போ இதை பாருங்கள், இதை எடுத்துக்கிட்டோம்,
இப்போ 1, 2, 3, 4, 5, 6 அப்போ இந்த அணு நேரடியாக 6 அணுக்களை தொட்டிட்டு இருக்கிறதுனால இந்த ஏபிஏபி வகை அமைப்பில் ஒரு ஒரு அணுவுக்கும் அணைவு எண் 6. இப்போ இந்த மாடலில் உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும் ஏபிஏபி வகை அமைப்பு. பாருங்கள், இது முதல் வரிசை. இந்த ரெண்டு கோளங்களோட இடைவெளியில் அடுத்த கோளம் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த ரெண்டு கோளத்தோட இடைவெளியில் அடுத்த வரிசை கோளங்கள் இருக்குது. இந்த ரெண்டு கோளங்களோட இடைவெளியில் அடுத்த வரிசை இருக்குது. அப்போ 1வது வரிசையும் 3வது வரிசையும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும். 2வது வரிசையும் 4வது வரிசையும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இதை ஏன்னு வச்சுட்டா இது வேறு மாதிரி இருக்குது பி. இதே மாதிரி இது இருக்கிறதுனால இது ஏ, இதே மாதிரி இது இருக்கிறதுனால பி. அப்போ ஏபிஏபி வரிசை, அதனால தான் சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு அணு, இந்த அணு எடுங்க பாருங்கள், 6 அணுக்கள் இதை சுற்றியிருக்கோம். இந்த அணுவை எடுங்க, 6 அணுக்கள் சுற்றியிருக்கோம். இந்த அணுவை எடுங்க, 6 அணுக்கள் சுற்றியிருக்கோம். ஸோ எந்த ஒரு அணு எடுத்தாலும் அதை சுற்றி நேரடியாக 6 அணுக்களை தொட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அணைவு எண் 6னு சொன்னேன். ஸோ இப்போ சொன்ன ஏபிஏபி வரிசை அந்த நெருங்கி பொதிந்த அமைப்புக்கான விளக்கம் தான் இது.